ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக எபிரேய மொழியிலே நாம் 10 எழுத்துக்களை இதுவரை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதான எழுத்து 11வது எழுத்து. பொதுவாக எபிரேய மொழியில் முதல் 10 எழுத்துகளுக்கு அதனுடைய நியூமரிக் வேல்யூ வரிசையாக வரும். அதற்கு அடுத்தாற்போல் இருக்கிறதான எழுத்துகளுக்கு 20 முதல் 20, 30, 40 அப்படி போகும். 100 அதற்கு அடுத்தாற்போல் இருக்கிறதுக்கு 200, 300, 400 கடைசியாக முடியும் பொழுது 400 என்கிறதான எண்ணிலே முடிகிறது. அதற்கு பிற்பாடு இருக்கிறதை எப்படியெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க என்பதை நாம் பிற்பாடாக நாம் கவனிக்கலாம். ஆகவே இன்று நாம் பார்க்க வேண்டியதான எழுத்து காஃப் என்கிறதான எழுத்து. அதற்கு முன்பதாக மீண்டுமாக ஆலேஃப் பேத் சொல்லிடுவோம். ஆலேஃப் பேத் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம இதெல்லாம் லெட்டர்ஸ் நேம். வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது ஆலேஃப்னு வாசிக்கக்கூடாது. கீமல் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம தாலித் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம ஹே வாவ் ஜாயின் ஹேத் தேத் யோத் இப்படி 10 எழுத்துக்களை நாம் கண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான எழுத்து 11வது எழுத்து கேஃப். இது எப்படி எழுதணும் முதல்ல பாக்ஸ் போட்டுக்கிடுவோம். முதலாவதாக நீங்கள் இப்படியே வர்றீங்க, இப்படியே வந்து கவர் வந்து இப்படி கொண்டு வந்துடணும். கேஃப் உங்களுக்கு வித்தியாசம் புரியும் நினைக்கிறேன். இந்த பேத் இருக்கு இல்லையா, போய் இப்படி வரும். சேம் பாக்ஸ், அந்த அளவு எல்லாமே ஃபுல் ஃபார்ம் தான். புரியுதா உங்களுக்கு பேத் எப்படி வருது கேஃப் எப்படி வருதுன்னு? சிமிலர் லெட்டர் ஒன்று போல் தெரியும். கொஞ்சம் கண் தட்டிடுச்சுன்னா என்ன செஞ்சிடும், 7 லெட்டர்ஸ் மாறிடும். வாக்கியத்தை நம்ம மாற்றி வாசிச்சிருவோம். இந்த கேஃப்லையும் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம அப்படி ரெண்டு இருக்குது. கேஃப்லையும் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம கேஃப். சில வந்து காஃப்னு சொல்லி கொடுப்பாங்க. காஃபுங்கிறது கரெக்டு தான், ஆனால் கேஃப்ங்கிறது கரெக்டான உச்சரிப்பு, சரியான உச்சரிப்பு. இப்போது இதுவரைக்கும் பார்த்துருக்கிறீங்க, இந்த 10 எழுத்துகள் வரைக்கும் என்ன இருக்காது அப்படின்னா, எல்லாம் சேம் லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் எதுவுமே மாறாது. பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போதும் சேம் லெட்டர், எண்டில் வரும்போதும் சேம் லெட்டராக தான் இருக்கும். ஆனால் இந்த கேஃப்லேருந்து ஒரு 5 லெட்டர் என்ன செய்ய போகுது அப்படின்னா, பிகினிங்கில் வரும்பொழுது இப்படி வரும், மிடில் வரும்பொழுது இப்படி வரும், ஆனால் எண்டில் முடியும் போது மட்டும் இப்படி வரும். இதுக்கு பேர் ஃபைனல் கேஃப் அல்லது கேஃப் சோஃபீத்துன்னு சொல்லுவாங்க. சோஃபீத்துங்கிறது எவ்வளோ வார்த்தை விட்டுருவோம், ஃபைனல் கேஃப். இதுக்கு பேர் என்ன பேர், ஃபைனல் கேஃப். பார்த்துக்கோங்க, கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் கேஃப் எப்படி எழுதணும் சொல்லித்தரேன். இதுக்கு கீழே நிற்கணும். ஸோ 2 டாட் கேஃப் ஃபைனல் கேஃப். இது இந்த இந்த இது இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து இது வந்து எண்ட் ஆஃப் த லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் கேஃப்னு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது கேஃப் எப்படி தான் எழுதணும். கேஃப் இன்னொரு பேர் இருக்குது, நான் எழுதித்தரேன். லேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் போக போக சொல்லித்தரேன், சரிங்களா. இந்த எப்போ அந்த கேஃப் எண்டிங் முடியுதுங்கிறத இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் போகும்போது நான் சொல்லித்தரேன். இதை அழிச்சிட்டு திருப்பி நான் கேஃப் எழுதி காமிக்கிறேன், பேத்தையும் நான் எழுதி காமிக்கிறேன், மீனிங் சொல்லித்தரேன். இந்த கேஃப் எப்படி எழுதணும், கேஃப் புள்ளி வச்சு கேஃப் புள்ளி இல்லாமல் ஃபைனல் கேஃப். ஃபைனல் கேஃப்
சரிங்களா. பேத் வந்து எப்படி வரும், இப்படி வந்து இப்படி ஒரு கர்வ் புள்ளி வச்சு புள்ளி வைக்காமல், இது பேத். நல்லா கவனிச்சுக்கோங்க, பேத்தும் கேஃபும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும், பேத்தும் கேஃபும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கர்வ் கேஃபில் வராது, இந்த கர்வ் பேத்தில் வரும், சரிங்களா. திருப்பியும் எழுதி காமிக்கிறேன். கேஃப் கேஃப்னு என்ன தெரியுமா அர்த்தம், இதோட மீனிங் என்ன, மீனிங் பாம் உள்ளங்கை இந்த இருக்கு இல்லையா, எழுதிடம் பாருங்க. கேஃப் 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 சரிங்களா. நியூமரிக் வேல்யூ உள்ளங்கை பறவையின் சிறகு ஓகே, இது நியூமரிக் வேல்யூ 20 உச்சரிப்பு சவுண்டு கே தமிழில் இக் பெயர் என்ன, கேஃப் கேஏ பிஹெச் கேஃப் ஹீப்ரில் கேஃப் எப்படி எழுதணும் திருப்பி சொல்கிறேன், கேஃப் புள்ளி வச்சு புள்ளி வைக்காம, திருப்பி எழுதி காமிக்கிறேன். சொல்லும்போது கேஃப் புள்ளி வச்சு கேஃப் புள்ளி இல்லாமல் ஃபைனல் கேஃப், அதனால் ஷார்ட்டாக கேஃப் ஃபைனல் கேஃப் கேஃப் ஃபைனல் கேஃப். இந்த ஃபைனல் கேஃப் எண்டில் தான் வரும், மிடில் மிடிலில் தொடக்கத்தில் பிகினிங் பிகினிங் மிடில் இதிலெல்லாம் எந்த கேஃப் வரும், இந்த கேஃப் தான் வரும், இந்த கேஃப் தான் வரும் சரிங்களா. எண்டில் மட்டும்தான் இந்த கேஃப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லேக் அப்படின்னா லேக் லெக்கா லெக்கா கோ யு கோ அப்படின்னு அர்த்தம், யு கோ இதெல்லாம் ஃபைனலாக தான் வரும் ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த லெட்டர் கேஃப் ஃபைனல் கேஃப் சரிதானா. இந்த ஃபைனல் கேஃப் வந்து கீழே எண்டாக கீழே இறங்கணும் இந்த இருக்கு இல்லையா, இதில் இறங்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் போவோம், லாமேடு லெட்டர் நேம் எழுத்தின் பெயர் லாமேடு லாமேட் பொருள் தாற்றுக்கோள் தாற்றுக்கோள் கற்றுக்கோள். இந்த தல்மூத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த லாமேடுங்கிற வார்த்தையில தான் வருது, கற்றுக்கோடு அதிகாரம் அத்தாரிட்டி அதிகாரம் சரிங்களா. நியூமரிக் வேல்யூ எழுத்தின் லெட்டர் நேம் ஒன்று பொருள் மூணு நியூமரிக் வேல்யூ 30 இந்த லேமேடுங்கிறதான எழுத்தினுடைய உச்சரிப்பு நியூமரிக் வேல்யூ எண் மதிப்பு 30 உச்சரிப்பு
எல் தமிழில் இல் இருக்கு இல்லையா, இல் 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 எல்லாமே இங்கிலீஷில் எல். இது ட நினச்சிடாதீங்க, எல். சரியா, எப்படி எழுதணும், லெட்டர் நேம் என்ன, லாமேடு. லெட்டர் நேம் என்ன, எழுத்தின் பேர் என்ன, லாமேடு. பொருள் தாற்றுக்கோள். கற்றுக்கொள், கற்றுக்கொடு. அதிகாரம் என் மதிப்பு 30. உச்சரிப்பு இங்கிலீஷில் எல், தமிழில் இல் இல் இல். அழிச்சிட்டுமா, இது எப்படி எழுதணும், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. டாலஸ்ட் லெட்டர், உயரமான எழுத்து. ரெண்டு மெத்தட் எழுதுவாங்க. ஸோ இப்படி கொண்டு வந்து, இப்படி கொண்டு வந்து, இப்படி. அதாவது சிம்பிள், யோது கேஃப் இப்படி போட்டுருவாங்க. இது ரெண்டு காம்போசிஷன், யோதுங்கிற எழுத்தும் கேஃப்ங்கிற எழுத்தும் காம்போசிஷன் ஆகுது. இப்படி எழுதுவாங்க சில பேர், இப்படியும் எழுதுவாங்க. அதில் இப்படி போட்டு இப்படி போட்டலாம், சிம்பிள். இந்த நுனி சில பேர் வருவாங்க. இதை நீங்கள் எழுதும்போது இந்த பாக்ஸ் போட்டுறேன் திருப்பியும். இப்படி எழுதணும். இது பிரிண்டில் தான் இந்த மாதிரி வரும், நான் உங்களுக்கு பிரிண்டில் காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் எழுதும்போது இப்படி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை பிரிண்டில் இருக்க மாதிரியே தான் நான் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் வரும். திருப்பி எழுதி காமிக்கிறேன். இது யோது போட்டுக்கோங்க, யோது காஃப், அவ்வளோதான், யோது லாமேடு. ஸோ இப்படி நீங்கள் வரைகிறதுக்கு இப்படி எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா, லாமேடு, லாமேடு. இப்படி எழுதுறதுக்கு தான் நான் இப்படி எழுதி காமிக்கிறேன், சரிங்களா. ஸோ ஹைட் லெட்டர் இப்படி வரும், லாமேடு, லாமேடு, லாமேடு. அழிச்சிடலாமா. இன்றைக்கி நம்ம எத்தனை லெட்டர் பார்த்துருக்குறோம், ரெண்டு லெட்டர் பார்த்துருக்குறோம். என்னெல்லாம், கேஃப் புள்ளி வச்சு, புள்ளி வைக்காமல் ஃபைனல் கேஃப். அடுத்தது லாமேடு, அவ்வளோதான். அடுத்த ரெண்டு லெட்டரை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஷாலோ, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.